Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to our channel. I am Nandini Ganesh. So, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஹேருக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மிஸ்டேக்ஸ் இதுக்கு அப்புறம் நீங்க பண்ணாதீங்க அப்படினு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. So, இது வந்து पर्सनலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதெல்லாம் தப்புன்னு நானா கத்துக்கிட்டதுன்னு கூட சொல்லலாம். So, வாங்க வீடியோக்குள்ள போலாம். So, first mistake என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம வெளியில போகும்போது oil போட்டு போறது தலைக்கு. இது சில பேர் இது ஒரு debatable ஒரு விஷயமா தான் இருக்கு இப்ப வரைக்குமே. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா, எண்ணெய் போட்டா நமக்கு வந்து நல்லா முடி வளரும், எண்ணெய் போட்டா நம்மளோட ஹேர் வந்து மாய்ஸ்சரைஸ்டாவே இருக்கும். அதெல்லாம் உண்மைதான். பட் அதை வந்துட்டு நம்ம வெளியே போகும்போது ஆயில் போட்டு போக கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இருக்கிற நம்மளோட என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டஸ்ட், அதுக்கப்புறம் வந்து டர்ட் இதெல்லாம் தான் சுத்தி இருக்கு. சோ நம்ம ஆயில் போட்டு வெளியே போகும்போது அங்க இருக்கிற டர்ட் அண்ட் டஸ்ட் எல்லாம் வந்து நம்ம தலையில வந்து ஈஸியா ஒட்டிக்கும் ஆயில் இருக்கிறதுனால. சோ அதனால நம்மளோட தலை வந்து பிசு பிசுப்பாகும், நம்மளோட ஸ்கேல்ப்ல இருந்து நம்மளோட ரூட் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லா டேமேஜ் ஆகும், ஹேர் வந்து பிரேக்கேஜ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த மிஸ்டேக் இனி பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே ஒரு ஆயிலிங்ல நம்ம பண்ற மிஸ்டேக் தான். எப்பவுமே வந்துட்டு நம்ம குளிக்கிறதுக்கு 2 hours முன்னாலேயோ இல்ல குளிக்கிறதுக்கு ஓவர் நைட், இப்ப நாளைக்கு நான் மார்னிங் குடிக்க போறேன் அப்படின்னா, இன்னைக்கு நைட் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பில்லோல ஒரு ஈஸியான ஒரு கவர் விரிச்சுட்டு இல்ல ஒரு கிளாத் விரிச்சுட்டு நம்ம படுத்துக்கலாம். அது இல்லாம இன்னைக்கு காலையில நான் என்ன தேய்ச்சிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் குளிக்கிறேன் அப்படின்னா, நான் வீட்லயே இருந்தா கூட வீட்டுல நான் படுக்கிற இடத்துல இருந்து நம்ம தலை சாக்கிற இடத்துல இருந்து எல்லா இடத்துல இருக்கிற குப்பையுமே வந்து நம்ம தலையில வந்து ஒட்டிக்கும். அதுவுமே நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம். தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், என்ன அப்படின்னா ஹாட் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்றது. இது வந்து ரொம்பவே மோசமான விஷயம், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஹேருக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் நீங்க வார்ம் வாட்டர்ல குளிக்கலாம், இல்ல கண்டிஷனிங் பண்றப்ப கோல்ட் வாட்டர்ல குளிக்கலாம். தயவு செய்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, அது நம்மளோட ஸ்கேல்பையும் நம்மளோட வந்து ஹேரையும் ரொம்ப டேமேஜ் பண்ணும். சோ நம்மளோட ஃபோர்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரை ஹேர்லயே வாஷ் பண்றது. இப்ப வந்து நான் இன்னைக்கு வந்து ஆயில் ஹேர் ஆயிலிங் ரொட்டீன் பண்ணி முடிச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்றேன், அடுத்து ஒரு 2 days கழிச்சு நான் அப்படியே வாஷ் பண்ணக்கூடாது என் ஹேரை, கொஞ்சமாவது ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் வாஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ட்ரை ஹேர் வந்து ரொம்ப பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக சான்சஸ் இருக்கு. சோ அதனாலதான் வந்து நம்மளோட ட்ரை ஹேரை வந்து அப்படியே வாஷ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் சிக்கா இருக்கு அப்படின்னா அதையும் போயிட்டு அப்படியே வாஷ் பண்ணக்கூடாது. நம்மளோட ஹேர் அட்லீஸ்ட் டீடாங்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்றதுதான் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. அப்பதான் நம்மளோட பிரேக்கேஜ் அண்ட் டேமேஜ் அவாய்ட் பண்ண முடியும். ஃபிஃப்த் மிஸ்டேக் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரப்பர் பேண்ட்ஸ். நம்ம வந்து இந்த எலாஸ்டிக்ல எல்லாம் ரப்பர் பேண்ட்ஸ் விற்பாங்க இல்லையா, 10 ரூபாய்க்கு கலர் கலரா ஒரு மாதிரி பிளாக் ஒயிட் ரெட் அந்த மாதிரி ரப்பர் இருக்கு இல்லையா, அது வந்து எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒன்னா வந்து காட்டன்ல யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கிளாத் ரப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து ஹேரை டேமேஜ் பண்ணாது. இந்த எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இப்படி புல் அவுட் பண்ணும்போது ஹேரையும் சேர்த்து பிரேக் பண்ணி இழுத்துட்டு வரும். சோ அதுதான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஹேருக்கு பண்ணிட்டு இருக்கோம். சோ தயவு செஞ்சு இனிமேல் அது பண்ணாதீங்க, காட்டன் ஆர் கிளாத்ல பேண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்துட்டு எப்ப பார்த்தாலும் கொண்டை போட்டே வச்சிருக்கிறது. ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம இப்படி இழுத்து கொண்டை போடும்போது இந்த ஹேர் எல்லாம் புல் அவுட் ஆகி இந்த அளவுக்கு நல்லா அப்படி தூக்கிடும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம டைட்டா போகும்போது இங்க இருக்கிற ஹேரோட ஸ்கேல்ப்ல ஆகட்டும் ரூட்ல ஆகட்டும் ரொம்ப வந்துட்டு லூஸ் ஆகிரும், ஈஸியா வந்துட்டு விழுந்துரும் ஹேர். அதனால வந்துட்டு அப்படி வந்து டைட்டா போடுறதுக்கு நார்மலான ஒரு கிளாத் பேண்ட் வச்சோ இல்ல ஒரு கிளிப் வச்சோ லூஸா வந்துட்டு ஹேரை ஃப்ரீயா விட்டுருங்க, இல்லைன்னா ஜட பின்னி போட்டுக்கோங்க. அதுவுமே ரொம்ப டைட்டா போடக்கூடாது, ரொம்ப ஃப்ரீயா நம்ம ஹேரை வச்சுக்கும் போது அதிக டேமேஜ் ஆகாம நம்மளோட ஹேர் வந்து மெயின்டைன் ஆகும். சோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். கீழே கண்டிப்பா நீங்க எந்த மிஸ்டேக் ஆஃப் அனா பண்ணிட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்க போறீங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து பாக்குற வரைக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட